அனைவருக்கும் அதற்கான பணிகளை செய்கின்ற நிலையில் பட்டகழக செயலாளர்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஏற்ற இறக்கங்கள் ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய பெயர்களோ தன்னுடைய செயல்களாலோ இல்லை ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு தளபதி அவர்கள் அறிவாலயத்தில் மாவட்ட கழக செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ரொம்ப எளிமையான முறையில் எங்களை எல்லாம் மெய் சிலிர்த்து வைத்தது. நமக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கும், நமக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். அதை கருத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒருவர் ஒருமிட்ட கருத்தோடு ஒற்றுமையோடு பணியாற்றி இன்றைக்கு ஆட்சியாளர்களை வீழ்த்திட வேண்டும் என்று மிகவும் மிக மிக எளிமையான முறையில் உரையாற்றி இருக்கின்றார் என்று சொன்னால் இரவு பல இருக்கின்றோம். மக்களை நாம் ஏன் சந்திக்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் இன்றைக்கு கிராமங்கள் தோறும் ஊராட்சிகளுக்கு சென்று இன்றைக்கு ஊராட்சி சபை கூட்டங்களை நடத்துகின்ற நிலை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டியதை எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பயனை எல்லாம் எப்படி அந்த மக்கள் குறை கூறுகின்ற விதம் எப்பொழுது இந்த ஆட்சியை வீழ்த்திடுவீர்கள், எப்பொழுது தளபதியை முதல்வராக ஆக்கிடுவீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களால் உணர முடிகின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இன்றைக்கு அவர்களுக்கு தேவையில்லை என்கின்ற கட்டாயத்தில் தலைவர் கலைஞருடைய ஆட்சியை தலைவருடைய காட்டிய வழியில் தளபதி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் கூட்டணியை கூட எங்களால் முடியாது என்று இன்றைக்கு ஒரு எதிர்கட்சியாக இருக்கின்றவர் ஆணிதரமாக சொல்லிக்கிறார். 21 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறோம், 40-க்கு 40 பாராளுமன்றத்திலும் வெற்றி பெறும் என்கின்ற பயத்தின் அச்சத்திலும் இன்றைக்கு ஆட்சியாளர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் சூழ்ச்சியாக தேர்தல் நடத்துகிறோம், 3 தொகுதியை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். இதிலையும் சூழ்ச்சியாக இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உதாரணம். பயப்படாமல் நீ தைரியமாக வெற்றி பெறக்கூடிய எண்ணமாக இருந்தால் 21 தொகுதியும் நீங்கள் தேர்தலில் வைத்திருக்கணும். அதை விட்டுவிட்டு 18 தொகுதியை வைத்திருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏமாற்றுகின்ற அரசு என்பதை அவர்கள் தள்ள தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். வறுமை கோட்டுக்கு 60 லட்சம் மக்கள் குடும்பம் இருக்கிறது என்று மக்களுக்கு 2000 ரூபாய் குடும்பங்களுக்கு வழங்கப் போகிறோம் என்று ஒரு ஆசானையை வெளியிட்டு அந்த அரசாணையை தொடர்ந்து இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு அவர்கள் பல கேள்விகளை எழுப்பி அதன் மூலமாக இவர்கள் அறிவித்திருக்கின்ற பதில் என்ன? 60 லட்சம் குடும்ப உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். அதனுடைய பெயர் பட்டியலையும் அதனுடைய அவர்களுடைய வேலையையும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த அரசு அங்கு இல்லை, அந்த பெயர்கள் இல்லை. 18 லட்சம் குடும்பங்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கு இருக்கின்றது. பழைய லிஸ்ட்ல இவர்கள் எப்படி புதிய லிஸ்ட்ல இப்போ ஒரு புதியதாக உறுப்பினர்களை சேர்க்கின்றோம்,